எதுக்கு எமோஷனலா பேசுறீங்க? கொஞ்சம் பிராக்டிகலா பாருங்க. அவரை ட்ரை பண்ணியோ அவர் சாவறதுக்கு இவரை ட்ரை பண்ணி காப்பாத்துனே அவர்ட்ட இருந்து ஃபியூச்சர்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். ஜஸ்ட் திங்க் பிராக்டிகலி. இதும் பண்ணாம சும்மா உட்கார்ந்து சாப்பிட கூடாதுங்கிறதுக்காக வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு ஒரு சம்பளம் வாங்காத வேலைக்காரியா நீங்க உங்களை மாத்திக்கிட்டு நீங்க கஷ்டப்படுறதே எனக்கு தெரியும். நீ அண்ணி ஒருவேளை சாப்பிட்டாலும் அது தர்ம சங்கடம் இல்லாம உரிமையோட சாப்பிடணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு புரிஞ்சதுனால உங்களுக்கு நான் ஒரு ஹோட்டல் வச்சு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அண்ணி நீங்க சமையல் சூப்பரா பண்ணுவீங்க, எதுக்கு அந்த திறமைய வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கணும்? உங்க கை பக்குவத்தெல்லாம் ஹோட்டல்ல காமிங்க. இப்போ சின்னதா ஆரம்பிக்கிறது, நாளைக்கு ஒரு பெரிய ஹோட்டல கூட மாறலாம்ல. அது எல்லாத்தையும் விட முக்கியம், ஏன் அண்ணிய நான் தயக்கத்தோடவோ கூச்சத்தோடவோ இனி பார்க்க கூடாது. நீங்களே உழைச்சு சம்பாதிக்க போறீங்க, உங்க வருமானத்துல நீங்க கெத்தா சாப்பிட போறீங்க. ஹோட்டல் பில்டிங்க்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் சீட்டு போட்டு பணம் எடுத்தேன்.